السلام عليكم ورحمة الله وبركاته. لقيتم إذا مريادكم وإذا الله إلا يادلين أربي هاي بسرعة سرعي بلا روح وطمئنين ورزمان وغار ريمان الدينا ونعيد الله ودلاب الترابيه بي ترابيه نعم سرقان مريل ورزم الدينا لقيتم إذا مريادكم وإذا الله إلا يادلين الله تعالى يرى لمان سيدي جلين دومتين مسلم آوكي سلم سمدائي تلك الله يدفعنا عندك الله இந்த உம்மத்திற்கு அருட்பெரும் பாக்கியமாக வழங்கப்பட்ட அல் குர்ஆனை பற்றி வேதத்தை பற்றி குறிப்பிடும் போது ஒரு சவால் விடும் விதமாக அல்லாஹ் சொல்லுகிறான். முஷ்ரிக்கீன்களை பார்த்து மக்களுக்கு காபிர்களை பார்த்து அல்லாஹ் இப்படித்தான் தொடங்குகிறான். வயிற் குண்டு பி அழிவி பிம்மா ரசன்னா அலா அபுனியா நம்முடைய ஐயா முஹம்மதின் மீது நாங்கள் இறக்கிய வேதத்திலே நீங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் பத்தூமி சூரத்தின் மீன் பிஜிரி இதுபோல ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வார்கள் பார்ப்போம். இன் குண்டு சாதித்தி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அப்படின்ற என்ன பொருள்? இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் திருக்குறானுடைய விருதியாளர்கள் சொல்வார்கள், நீங்கள் இந்த குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரிக்கப்பட்டது, அல்லாஹுவால் இறக்கப்பட்டது இல்லை என்று நீங்கள் சொல்வதிலே உங்களுடைய வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், இந்த குர்ஆனை போல எங்களாலும் ஏதேனும் வசனங்களை அத்தியாயங்களை வாக்கியங்களை கொண்டு வர முடியும், எங்களுக்கு திறாமை உண்டு சக்தி உண்டு என்பதில் நீங்கள் உண்மையாளர்களாகத்தான் கொண்டு வார்கள். இந்த சவாலை இந்த அறைகோலை அல் குர்ஆன் 14 நூற்றாண்டுகளை தாண்டி இன்னும் அதை விடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. உலகத்திலே ஒரு நூலாசிரியர் தன்னுடைய நூலை எழுதிவிட்டு சமுதாயத்திற்கு அவர் அர்ப்பணிக்கிறார். இந்த நூலிலே நீங்கள் நிறை குறை இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் வேதத்தை இறக்கிவிட்டு இதிலே நிறைகள் மட்டும்தான் உண்டு, உங்களால் இதிலே குறைகள் கண்டுபிடிக்க முடிந்தால் பிடித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறார். உண்மையில் நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், இந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரர்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட வஸ்துக்களிலே தொடங்கி குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஆட்கள் வரை எல்லோருமே புனிதம் பெறுகிறார்கள், புண்ணியம் அடைகிறார்கள். கொஞ்சம் மனம் உள்ளத்தில் பதிய வேண்டும், சம்பந்தப்பட்ட என்னென்ன வஸ்துக்கள் உண்டு, மரம் செடி கொடிகள் எத்தனை வஸ்துக்கள் உண்டு, எல்லாம் சக்தி பெறுகிறது. பார்க்கல் சப்பானை போல ரமதானும் ஒரு மாதம், ஷாபானை போல ரமதானும் ஒரு மாதம். ஆனால் ரமதான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்திய போது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்படியானால் இந்த ரமலான் மாதம் குர்ஆனை கொண்டு சிறப்பு பெறுகிறது. எத்தனையோ அழகான ஊர்கள் எல்லாம் உண்டு, ஆனால் மக்கா முக்கர்மாவிலே அல் குர்ஆன் இறங்கியதால் அதற்கு உம்முல் குரா ஊர்களின் தாய், நகரங்களின் தாய், கிராமங்களின் தாய் என்று அல்லாஹ் அதை தாய் நகரமாக தாய் கிராமமாக அல்லாஹ் அறிவித்தான். எத்தனை விஷயம், ஒரு ஊருக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை அல்லாஹ் கொடுக்கிறான். உலகத்தில் எத்தனையோ செம்மொழிகளும், ஆனால் அரபு மொழிக்கு நிகராக இன்று வரை எந்த மொழியும் இல்லை. ஏன்? அந்த அரபு மொழியிலே அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அல் குர்ஆன் ஷரீஃப் அரபு மொழியில் இறக்கப்பட்டதால் அதற்கு தனிச்சிறப்பு. அதேபோல எத்தனையோ மலக்குமாரி அரிசி சுமக்கிற மலக்குகள் உண்டு, அரிசி சுமக்கிற மலக்குகள் உண்டு, எப்பொழுதும் இவ்வாதத்தில் நிறைத்துக் கொண்டிருக்கிற மலக்குகள் உண்டு. ஆனால் அவர்களெல்லாம் பிடித்துவிட்டு ரப்பல்லாஹ்வின் அல்லாஹ் இவரையிலே தன்னுடைய அமீருல் மலாயிக்கா மலக்குமாரிகளின் தலைவராக ஆக்கினான். ஏன்? அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு இறங்கியதால். அதேபோல குமாரிகளே, நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சையிதுல் அம்பியா பெருமார்களின் தலைவராக ஆக்கினான். ஏன்? இந்த குர்ஆன் அவர்கள் மீது இறக்கப்பட்டதான். இப்படி அழைத்திக் கொண்டே செல்லலாம். இரவு முழுவதும் குர்ஆனோடு சம்பந்தப்பட்டு எல்லோருமே சிறப்பு வருகிறார்கள். இந்த குர்ஆன் இடத்திலே சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? என்னை நீங்கள் ஓதுங்கள், என்னை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து வாழுங்கள். உலகத்திலே குர்ஆன் இறக்கிய போது பலரும் போட்டி போட முன்வந்தார்கள். அந்த காலத்திலே அரபு மொழியிலே பாண்டித்துவம் பெற்ற மிகப்பெரிய திறமைகள் பெற்ற புலவர்கள் எல்லாம் கவிஞர்கள் எல்லாம் இருந்தார்கள். அதில் ரபியா என்கிற ஒரு கவிஞர், அவருடைய கவிதை மிகுந்த கற்காலமிக்கதாக இருக்கும். அதோடு சொல்வார்கள், அஸ்தமு கரிமத்தின் காலத்து ஷாமியும் கரிமத்து ரபீனும் ஒரு கவி
صلى الله عليه وسلم.